ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து வந்திருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கிறோம். ஸோ நண்பர், நீங்கள் நம்ம சேனலில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், இல்லை உங்கள் நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவைப்பட்டால் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நண்பா, நம்மளோட சேனலை பற்றின ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர், பொதுவாக நம்ம கிட்ட வர எல்லா ஓப்பனிங்ஸும் ஒரு சில நிறுவனத்தில் உள்ள ஹெச்ஆர்ஸ் டேரக்டாக நமக்கு அனுப்புறாங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் டீம் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் வேலை வாய்ப்பை தேடி கொண்டிருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் நம்ம அதை இலவசமாக ஷேர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ஸோ முடிந்த அளவு நீங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஜாப் செவன் யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா, நம்மளோட ஜாப் செவன் யூடியூப் சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி புதுசாக பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ தொடர்ந்து அந்த இதை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப். ஸோ நம்மளோட வேலை வாய்ப்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, வித்தவுட் டிலே வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாசகி இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த கம்பெனியில் நிறைய நண்பர்கள், ஓகேங்களா, ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியான விஷயம். ஸோ மறுபடியும் இந்த நிறுவனத்தில் ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாசகி இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகே, இவங்க இப்போ என்ன விதமான ஜாப் வைஸ் கேட்டகரிக்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி செக்கிங், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அண்ட் அதனைத் தொடர்ந்து அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த நிறுவனத்தில் இப்போ வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன படிச்சிருந்தால் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th, 12th, ITI டிப்ளமோ வரைக்கும் படித்திருந்தால் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது கட்டாயம் வழங்கப்படும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது, தாராளமாக நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் லொக்கேஷன், ஸோ உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கே அமைய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் உள்ள மறைமலை நகர் என்னும் பகுதியில் தான் இந்த முன்னணி நிறுவனமானது அமைஞ்சிருக்கு. நீங்களும் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் சென்னை மறைமலை நகர். தென் டியூட்டி ஹவர்ஸ் பொறுத்த முடிவரைக்கும் இந்த நிறுவனத்தில் நமக்கான டியூட்டி ஹவர்ஸ் வந்து 8 hours வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ காமனாக எல்லா நிறுவனத்திலுமே 8 hours டியூட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அட் சேம் ப்ரொசீஜர் இவங்களும் இவங்க நிறுவனத்தில் நமக்கான வேலை நேரமாக 8 hours வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியை பொறுத்த மட்டும் ஃப்ரெஷருக்கான வேலைவாய்ப்பும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டுக்கும் இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு என்பது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறோம், ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டெலாம் ஒர்க் பண்ணதே இல்லையே, எப்படி நாங்கள் போனால் ஈஸியாக கற்றுப்பாங்களா, ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு இலவசமாக ட்ரைனிங் வந்து சொல்லிக் கொடுத்துறதுனால நீங்கள் தாராளமாக இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷருக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஜெண்டர். ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் பொறுத்த மட்டும் மெயில் அண்ட் ஃபீமேல், ஓகேங்களா, அதாவது ஆண் மற்றும் பெண் இருபாலருக்குமே இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு என்பது கட்டாயம் வழங்கப்படும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களும் பெண்களும் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஏஜ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னவா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 18-26 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு என்பது கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் அப்படின்னு ஷிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட். ரொம்பவே முக்கியமாக பார்க்க போகிற ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் வந்து ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த நிறுவனத்தில் ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் கொடுக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் வந்து ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது யாருக்கு கொடுக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்ட்டாங்க. ஸோ வெளியூர்லேருந்து, ஓகேங்களா, ஸோ சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டத்திலேருந்து வர்ற எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு இலவசமாக ஹாஸ்டல் வசதி செப்பரேட்டாக பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்ததாக ஒர்க்கிங் டைமில் வந்து உங்களுக்கு ஃபுட் வந்து கம்பெனி தரப்புலேருந்தே வழங்கப்படும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அதாவது மேல் கேண்டிடேட்ஸ் ஆண்களுக்காக ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கம்பெனி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக போக்குவரத்து வசதி பண்ணி தரப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென்
சேலரி இன்க்ரிமெண்ட் என்பது வருடத்துக்கு ஒரு முறை என்ற கணக்கில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனஸ் ஓகேங்களா, ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு போனஸும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான பெனிஃபிட் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுற எல்லா நியூ எம்ப்ளாயீஸ் ஓகேங்களா, ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட் எல்லாமே பொருந்தும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே இந்த பெனிஃபிட்டை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டோட்டல் போஸ்ட்டுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 காலி பணியிடங்கள் இப்போ இந்த நிறுவனத்தில் நிரப்பப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 70 காலி பணியிடங்கள் எப்படினாலும் மேபி க்ளோஸ் ஆகலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சரியான முறையில் நீங்கள் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூ டேட் ஓகேங்களா. ஸோ கம்பெனி தரப்புலேருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு டேட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இமீடியட் ஜாயினர்ஸ் ஒன்லி சொல்லிட்டாங்க, யார் முதல்ல வேலைக்கு வராங்களோ அவங்கள நாங்கள் முதலாவது வேலைக்கு எடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சேலரி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் பெருசாக பார்க்க போகிற ஒரு பெரிய விஷயமே சேலரி. கண்டிப்பாக நம்மளில் நிறைய பேர் வந்து யோசித்திருப்போம், ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிற அந்த ஒரு விஷயமே அந்த நிறுவனத்தில் நமக்கு கொடுக்க போகிற சேலரியை பொறுத்து தான், பிகாஸ் நம்மளோட கால சூழ்நிலை அப்படி மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன், இந்த நிறுவனத்தில் நமக்கு வந்து 13,000 to 15,000 வரைக்கும் உங்களுக்கான சிடிசி சேலரியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சிடிசி சேலரி, ஸோ பிஎஃப்இஎஸ் எதுவுமே பிடிச்சு போகாமல் உங்களுக்கு 13,000 to 15,000 வரைக்கும் சிடிசி சேலரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரியை தவிர்த்து உங்களுக்கு கம்பெனி தரப்புலேருந்து அதர் பெனிஃபிட் வழங்கப்படும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த நிறுவனத்தில் வந்து ட்ரெயினி போஸ்ட் கேட்டகரியில் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஒன்லி ஃபார் ரூம் ஓகே, யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ரூம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பேசிக்ஸில் தான் இருக்க போது உங்களுக்கான வேலை, இம்மிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 4 விஷயத்தையும் மறக்காமல் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் போடுற எல்லா வேலைவாய்ப்பும் முற்றிலும் இலவச வேலைவாய்ப்பு. அதனால் நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் எந்த ஒரு இடத்திலும் பணம் என்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கல, வேறு ஏதாவது சேனலில் பார்த்துட்டு வேற எங்கேயோ வேலைக்கு போகிறீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் இந்த கன்சல்டிங் பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எதுலையுமே உங்களோட பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும் உங்களுக்கு நீங்கள் படித்த அந்த படிப்புக்கும் கம்பெனியில் ஏராளமான ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது, பட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை நாங்கள் டெய்லி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு பண்ணுங்கள். ஸோ டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட் பொறுத்த மட்டும் ஸ்க்ரீனில் தர அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷனுக்காக ஒரிஜினல் மேபி கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போனீங்கன்னா மேபி அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு பத்திரமா ரிட்டர்ன் கொண்டு வந்துருங்க ஓகேங்களா. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அண்ட் பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் ஓகேங்களா. ஸோ இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் நாங்கள் வீடியோவில் உங்களுக்காக ஷோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த ஹெச்ஆரிடம் பேசும்பொழுது மறக்காமல் நம்மளோட ஜாப் 7 யூடியூப் சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனல் நேம் வந்து ஜாப் 7. ஸோ நம்மளோட சேனல் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணும்பொழுது கம்பெனி தரப்புலேருந்து மேபி உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அதாவது முதல் முன்னுரிமை என்பது வழங்கப்படலாம். அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் சொல்கிறோம், மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனல் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக உதவி பண்ணணும் ஆசைப்பட்டு உங்களுக்காக ஒரு 2 வெப்சைட் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த 2 வெப்சைட்லையும் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆண்கள் பெண்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேருக்கு வந்து இந்த 2 வெப்சைட்லையும் வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட உங்களுக்கு வேலை வாய்ப்பு காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த 2 வெப்சைட்டையும். சரி ஓகே, இன்றைக்கான பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரயோஜனமாக உள்ள நம்பர்கள் நம்மளோட சேனலில் ஒரு லைக் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு வந்து முகம் தெரியாத ஒரு நபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிந்தளவு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன்.